Welcome to Kalvi Medai YouTube channel. In the video, ஆசிரியர்கள் கலந்து கொண்ட பயிற்சி விவரங்களை அதாவது இன் சர்வீஸ் ட்ரைனிங் டீடைல்ஸை எமிஸ் தளத்தில் ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு பயிற்சி முடித்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக எமிஸ் தளத்தில் அப்டேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எமிஸ் லாகின் பேஜ் போயிருங்க. அங்கே உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஸ்கூலுக்கான எமிஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே டாஸ்க் போர்டுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் டீடைல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன் சர்வீஸ் ட்ரைனிங் டீடைல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு பேஜ் வந்துடும். இங்கே தெரியக்கூடிய ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கும். ஸோ புதுசாக ட்ரைனிங்கை அப்டேட் பண்ணுறதுக்கு மேலே தெரியக்கூடிய ப்ளஸ் பக்கத்தில் ஆடுன்னு இருக்கும் பாருங்க, ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு பேஜ் வந்துடும். அங்கே டீச்சர்ஸ் நேம் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸோட நேம்லாம் வரும். அதில் உங்கள் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் டைப் கேட்டிருப்பாங்க, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ட்ரைனிங் டீடைல்ஸ்லான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐசிடி ட்ரைனிங் இப்போ நான் அட்டன் பண்ணியிருந்தேன், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோட் கேட்டிருப்பாங்க, கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கேட்டிருப்பாங்க. இது வந்து ஆன்லைனில் கொடுத்ததுனால ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ட்ரெயினுடு ஆட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிஆர்சியா, சிஆர்சியில் இருந்து கொடுத்தாங்களா, டயட்டில் இருந்து கொடுத்தாங்களா, அதர்ஸா, எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த ட்ரைனிங் வந்து எஸ்சிஆர்டி கொடுத்தாங்க, ஸோ அதை வந்து நம்ம அதர்ஸில் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் ஸ்டார்டட் டேட்னு கேட்டிருப்பாங்க, அங்கே வந்து அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்னைக்கு ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அந்த டேட்டை என்டர் பண்ணிவிட்டு எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எத்தனை நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்களோ அதை என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதை போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லாஸ்ட் பேஜ் போயிருங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் பேஜ் வந்துடும். இங்கே பாருங்க, ஸோ புகழேந்தி, ஐசிடி ட்ரைனிங், அதர்ஸ், டேட் கொடுத்துருப்பாங்க, அஞ்சு நாள், இது ஆன்லைன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதில் வந்து தவறாக ஏதாவது என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் தெரியக்கூடிய டெலிட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் கேட்கும். டூ யூ வாண்ட் டு டெலிட் திஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது டெலிட் ஆயிரும். ஸோ திரும்ப நம்ம கரெக்டானதை என்ட்ரியை போட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. தவறுதெல்லாம் என்ட்ரி ஆயிடுச்சுனாலும் நம்ம டெலிட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.